நாலு பேரை குண்டர் செல்றத்தில் கைது செய்த காவல்துறை, குமுரிய திருமாவளவன். இனி குமுறினாலும் சரி அழுதாலும் சரி வீதி வீதியா ஓலமுட்டாலும் சரி அவ்வளவுதான், நாலு பேர் குண்டர் சட்ட வழக்கு பாஞ்சது பாஞ்சதுதான். அதாவது உறவுகளே, இந்த கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூட விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் மேல வந்து ரொம்ப அராஜகமான தப்பிக்கு உள்ள போட்டிருக்கிறாங்க. ஆனா இது பத்தாது, அங்க நாலு பேரா பண்ணா கலவரம், யாரை ஏமாத்துற வேலை இது? அதாவது யோசனை பண்ணி பாருங்க, திமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து காவல்துறை வச்சுக்கிருக்கிறதுக்காக இந்த ஆளெல்லாம் வந்து ஏமாத்தக்கூடாது, அங்கே நாலு பேர் தான் கலவரம் பண்ணானா? யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை பேர் வந்து அங்கே பள்ளிக்கூடத்தில் அடிச்சு நொறுக்கினேன், எத்தனை பேர் வந்து கேஸ் சிலிண்டர் தூக்கிட்டு போனேன், எத்தனை பேர் டேபிள் சேரை தூக்கிட்டு போனேன், எத்தனை பேர் பசுமாட்டோட காம்பை வெட்டினேன், இது எத்தனை பேர் போட்டால் நாலு பேராக வரும், 40 பேருக்கு குறைந்தபட்சம் 40 பேருக்கு மேலே தான் வரும். ஆனால் காவல்துறையினரே வந்து என்ன பண்ணுறாங்க, சரியாக வந்து அவங்களோட வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. நாலு பேர் சொல்லி கணக்கு காமிச்சிருக்கிறாங்க, எதுக்கு? உப்புக்காகவா? இல்லைடா மக்கள் வந்து போராட்டத்தில் இறங்கிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டா? உன்ன நிலவரம் என்னங்க? அதை தெரிவிக்க வேண்டியதானே. நாலு பேர் தான் கலவரம் பண்ணானா? நாலு பேர் கலவரம் பண்ணா அந்த நாலு பேரை கூட தடுக்க முடியாமத்தான் பள்ளி நிர்வாகம் இருக்கா, காவல்துறை இருக்கா? அந்த காவல்துறையெல்லாம் அவங்க திருப்பி அடித்த மாதிரிலாம் ஒரு சீன் வந்துது. காவல்துறை கல் எடுத்துருந்துச்சு, அவங்க கல் எடுத்துருந்துச்சு, இது வந்து நாலு பேருக்கு தானா? யோசனை பண்ணி பாருங்க, 40 பேராவது குறைந்தபட்சம் இருக்கணும், அதுதான் உண்மை. ஆனா உண்மைத்தன்மையே இப்ப வந்து காவல்துறையில இல்ல. எல்லாரும் சொன்ன மாதிரி காவல்துறை வந்து ஏவல்துறை ஆகி போச்சு, திமுக உடைய ஏவல்துறையாக தான் நடந்துட்டு இருக்கே தவிர காவல்துறையில இருந்து அவங்க வந்து சரியான முறையில் சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, உண்மை நிலவரத்தை வந்து தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப குமரி என்ன பண்றது? திருமாவளவன் இனி குமரணும், அழுகணும், வீதி வீதியா ஓலமிடணும். இந்த சம்பவம்லாம் பாஜக ஆட்சிக்கு வர காலத்துல கண்டிப்பா நடக்கும், இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு வேணா 1000 வந்து அவர் பேசலாம், பண்ணலாம், எல்லாம் சொல்லிக்கலாம், அடங்க முறைக்கலாம், அத்து மீறினுக்கலாம், இல்லாத பேச்சலாம் இப்ப பேசலாம். ஆனா பாஜக ரொம்ப பேச முடியுமா? இப்பவே அண்ணாமலைக்கே வந்து பதில் சொல்ல முடியாது, வீதி வீதியா ஓடுறாரு கிடந்து, பதில் சொல்லவே தெரியல. கேட்டா வந்து வா சரி சமமா உட்காந்து பேசலாம் அப்படின்னா வந்து அரசியல வந்து அங்க போகாது நின்னுக்கிறது. கடைசி படத்தை தொண்டைவனா வந்து நான் போய் பேசுறேன் அப்படின்னு ஒருத்தர் வீராப்புலி கம்பு சுத்தினாப்புல அந்த நபரும் வரல, உனக்காக வாங்கி வச்சா போண்டா பச்சு எல்லாம் வீணாவும் போச்சு, என்ன பண்றது? பதில் சொல்றதுக்கு திராமியும் தெம்பும் தைரியம் இருந்தா வந்து அன்னைக்கு நேருக்கு நேரம் உட்காந்து பாஜக அண்ணாமலைகிட்ட வந்து பேசியிருக்கணும். அப்பவே திருப்பி பார்க்காம ஓட்டுநர் வந்து அந்த திருமாவளவன் இனி வாழ்க்கை ஃபுல்லா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், ஏன்னா விடவே மாட்டோம். பாஜக மட்டும் ஆட்சியில் உட்காந்துருச்சு, கடந்த காலங்களில் செஞ்ச ஊழல், கடந்த காலங்களில் இந்து மக்களை கேவலமா பேசினது, இந்து மக்கள் வந்து பறத்தைகள் சொன்னது, அத்தனை வந்து கையில் எடுப்போம்.